அண்ணா திராவிட முன்னேற்ற சமுதாயத்தை எந்த நிலையில் பயன்படுத்திக் கொண்டு புறக்கணித்தது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதனுடைய விளைவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முற்போக்கு சமுதாயம் வாக்களித்திருக்கிறது. ஆட்சி பீடத்தில் ஆங்கிலத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். நான் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக எல்லோரும் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, சமுதாயத்திற்கு நல்லது நடந்தால் நன்றி சொல்கிறேன், பாரபட்சம் காட்டினால் சுட்டி காட்டுகிறேன். அதிமுக திமுக என்ற பாகுபாடு நான் காட்டுவதில்லை. மனதில் பட்டதை நேருக்கு நேராக பேசுகிறேன். மக்களுக்கு அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை உணர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக நான் அடிக்கடி சுட்டிக்காட்டுவேன். அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்திருக்கிறது. கடந்த 9 மாத காலமாக நல்லாட்சி நடந்து வருவதாக நான் கூட கருதுகிறேன். விரைவில் முதல்வரை கூட சந்திக்க வேண்டும் என்று நான் இருந்தேன். ஆனால் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பாக நகர்ப்புற மாநகராட்சி போன்ற தேர்தலில் தென்னகத்தில் பொதுவாக திராவிட கட்சிகள் முக்குணத்தோரை புறக்கணித்து வருகிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் தென்னகத்தில் முக்குளத்தோர் மாவட்டந்தோறும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மாவட்ட செயலாளர் பதவிகள் கூட பறிக்கப்படுகிறது. இது மேல்மட்டம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியவில்லையா என்பது புரியவில்லை. உங்கள் தந்தை காலத்தில் கூட இடையில் 1998 to 2001 வரை பல்வேறு தேவர் சமுதாய விரோத நடவடிக்கைகள் நடந்து முடித்தன. அதில் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றின. அதற்கு பின்பு நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் கருதிதான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம். ஆனால் தற்சமயம் தென்னகத்தில் மதுரை திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளில் குளத்தோருக்குள்ள பிரதிநிதித்துவம் சரிவர வழங்கப்படவில்லை. காலகாலமாக சீனியாரிட்டி அடிப்படையில் திருநெல்வேலியை பொறுத்து அரசு கட்சிக்கு யார் உழைத்தார்கள் யார் முன்னோடி என்பதை அறிந்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். அதெல்லாம் நடைபெறவில்லை. ஜாதி ரீதியாக மாவட்ட செயலாளர்கள் செயல்படுகிறார்கள். தலைமைக்கு தெரியுமா தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் தெரியாத போல் இருக்கிறீர்களா என்பது எங்களுக்கு புரியவில்லை. இதன் நிலை நீடித்தால் எங்களுடைய நிலையும் மாறும் என்பதை தேவர் சமுதாயத்தின் சார்பாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தென்னகத்தை பொறுத்தளவில் தனி கவனம் செலுத்தி இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேவர் சமுதாயத்தின் சார்பாக தேவர்குல கூட்டமைப்பு தலைவர் சண்முகையா பாண்டியன் ஆகிய நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். விரைவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.